பண்ணோம்னா ஒரு ஒரு மகிழ்ச்சி எல்லாத்துக்கும். ஒரு உன்னதமான ஒரு பர்சன், அதாவது ஒரு ஒரு மனிதன். அவரு மாதிரி ஒரு நல்ல நண்பன் கிடைக்கிறதுக்கு நாங்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கிறோம். அவருக்கு எல்லாமே குவாலிட்டி, குவாலிட்டியா இருக்கணும். நானும் ஆல்பம் செஞ்சேன் அப்படின்னு அவர் இருக்க மாட்டாரு. மூன்றாம் திகதி 1979 கோலாலம்பூர் பொது மருத்துவமனையில் திரு கண்ணியப்பன் மற்றும் திருமதி சாரதா தம்பதியர்களுக்கு இரண்டாம் புதல்வராக பிறந்தார் தனசேகரன். அரவணைக்கும் பெற்றோர்கள், அன்பான அக்கா தம்பி தங்கை என குடும்பத்தில் ஒற்றுமையோடு மகிழ்ச்சியாக வளர்ந்தார். 1985 பாலர் பள்ளியில் சேர்ந்து கல்வி வாழ்க்கையை ஆரம்பித்த இவர் தொடர்ந்து 1986 பட்டாலிம்ஜயாவில் அமைந்திருக்கும் புகிட் பின்தாங் ஆண்கள் பள்ளியில் ஆரம்ப கல்வியையும் சுல்தான் அப்துல் சமத் பள்ளியில் இடைநிலை கல்வியையும் மேற்கொண்டார். 1999 ஸ்டேன்ஃபோர்ட் கல்லூரியில் தனது பட்டப்படிப்பையும் வெற்றிகரமாக முடித்தார். வீட்டில் மொத்தம் 4 பேர். மொதல் அக்கா யுவராணி, ரெண்டாவது தான் அண்ணன் தனசேகரன், ரானான்னு கூப்பிடுவாங்க, மூணாவது கீதா, கடைசி தான் நான். அண்ணா வீட்டில் ரொம்ப சோஷியல், எல்லார்ட்டையும் நல்லா பழகும், எல்லார்ட்டையும் நல்லா பேசுவோம், எந்த விஷயமா இருந்தாலும் பிளாக் பண்ணாது, செய்வோம், வரது பின்னால் பார்த்துக்குவோம் சொல்லிட்டு தான் செய்யறது. அண்ணன் ஒய்ஃப் வந்து ரொம்ப வந்து அண்ணனுக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணிப்பாங்க, பிஸ்னஸ் வழியிலேருந்து எல்லாமே மோட்டிவேட் பண்ணி தான் இருப்பாங்க. எங்கே போனாலும் அண்ணன் கூட தான் இருப்பாங்க. அவங்க அண்ணன் வந்து நான் செப்பாங்க, அந்த ரேஸ் ஓடும் போது கூட அண்ணன் கூட தான் அவங்க என்னமே சட்டை போடுவாங்க, அதேமாதிரி சட்டை போட்டு அண்ணனுக்கு சப்போர்ட்டிவ் தான் இருந்தாங்க. குடும்பம், கல்வி, வேலையின ஒவ்வொன்றிலும் சாதனைகளை படைத்து வந்த தனா தனது 30வது வயதில் சுனிதாவை கரம் பிடித்து இல்லற வாழ்க்கையை தொடங்கினார். இந்த இனிய தம்பதியர் கரிஷ் ரணா என்ற மகனை ஈன்றெடுத்தனர். அண்ணன் பையன் கூட வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். எனக்கு வந்து ஃபுட்பால்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அப்போ சொல்லும், கூட்டி போய் ஃபுட்பால்க்குலாம் போனால் இவனை கூட்டி போ, இவனை ஒரு காரிய ரேசர் ஆக்கணும், இவனை ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் போகணும், அவனுக்குன்னு ஒரு ட்ரீமை வந்து உருவாக்கி வந்துச்சு. பிஸ்னஸ் வயலில் பார்த்தா அப்பா நினச்சாரு, மொத்த அண்ணனை வச்சு ரெண்டாவது நான் வச்சு செய்கிறோம், இப்படி தான் இதுக்கப்புறம் அப்பா சொன்னார், இதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு பேர் தான் இந்த பிஸ்னஸ் பார்த்து செஞ்சுட்டு இருக்கணும், எல்லாமே நீங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கணும் சொன்னாங்க. அவர் எங்களோட குரூப் மெம்பர்ன்றத விட அவர் எங்களுக்கு ஒரு நல்ல அண்ணன் சொல்லலாம். ஏன்னா எங்களுக்கு அவ்வளவு செஞ்சிருக்காரு. ஆக்சுவலி அவர்னால்தான் நாங்கள் உக்காந்துருக்கோம், அவர் இல்லாட்டி நாங்கள் இல்லை. இனிமேல் தெரியல, சந்தேகமாக தான் இருக்கு. ஏன்னா அவங்க எங்களுக்கு அவ்வளவு முக்கியம்.
அவங்க இல்லாதது இப்ப எங்களுக்கு பெரிய இழப்புன்னு சொல்லலாம். யோசி யோசி மாற்றி யோசி அப்பா என்ன ஸ்டைல செய்ய வேண்டியதா இருக்கு. ஓகே இவங்க தான் நோ என்ட்ரி தானா மணல் மேட்டுல அடிக்கிற காத்துல எங்க அது ஒரு வழி பாடுங்க நம்மளுக்காக. மணல் மேட்டுல அடிக்கிற காத்துல பக்கத்து போட்டுல மகிழ்ச்சியாக. சரி தானா இப்ப நீங்க வந்துட்டு நோ என்ட்ரியில வந்து பாட்டு பாடுறீங்க இதெல்லாம் இருக்கீங்க தெரியும். மற்றபடி உங்களுக்கு வந்து வேறு வேறு ஹாபிலாம் நிறைய இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன், அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. பொண்ணுக்கு லவ் பண்ணுவேன். எப்படி வச்சாங்க கஷ்டமாக இருக்குல்ல. வேற நீங்கள் ரேசர்னு கேள்விப்பட்டேன், கார்டியாக ரேஸ் பண்ணுவேன் அப்படின்னு ட்ராக்ல ஓடிட்டுருக்கேன். இப்போ கூட ஒரு டோர்னமெண்ட் இருக்குது ஆறாம் மாதம். ஸோ முதல் பெட்ரோல் வாசம் முடிஞ்சு இப்போ ரீசெண்டியாக வந்து கூட்டியாக ஓடிட்டுருந்தேன். இப்போ என்டையரான ஒரு குரூப் இருக்குது அவங்களுக்கு ஓடிட்டுருக்கேன். அவரோட முத ஆல்பம் ஃபூயோ அதில் வந்து நான் வந்து ஒரு மூணு பாடல்கள் நாலு பாடல்கள் செஞ்சுருக்கேன். தனாவை பற்றி சொல்லணும்னா எப்படின்னா ரணானா சந்தோஷம், ரணானா ஒரு மகிழ்ச்சி எல்லாத்துக்கும். அதாவது ரணானா ஒரு பெரிய கூட்ட நண்பர்களே இருப்பாங்க. அதை நான் மட்டும் சொல்ல நிறைய பேர் சொல்லுவாங்க. அவரோட ஒர்க்கிங்கோட எத்திக் எப்படின்னா ஸ்டுடியோவில் இருக்கும்போது ஒரு ரெக்கார்டிங் இது சொல்லிட்டோம்னா அதில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஏதாச்சும் ஒன்று வந்து புதுமையான ஒரு விஷயம் வந்து நான் விட்ட சொன்னா இல்லை ரணா இப்படி பாடலாம் அப்படி பாடலாம் அப்படின்னு உடனே அதுக்கு தகுந்தாப்புல வந்து அதை ஓகார் பண்ணிடுவாங்க. வாழ்க்கையில் நம்ம பல பேர் பார்ப்போம், சில பேர் தான் மனசு நிற்பாங்க. அதில் ஒரு சிலர் தான் வந்து நம்ம ரொம்ப தாக்கத்தை உருவாக்குவாங்க. அந்த வகையில் என் வாழ்க்கையில் வந்து நிறைய பேர் நான் கடந்து வந்தாலும் நிறைய பேர் தெரிஞ்சாலும் நான் ரொம்ப மதிக்கிற ஒரு ஆள் அண்ணன் தனா அண்ணன். அவர் ஆல்பம் வந்து நோ இண்டியா ஆல்பமுக்கு நான் தான் மேனேஜர், நோ இண்டியா மேனேஜர் நான் தான். ஸோ அந்த வயசில் எனக்கு ஒரு திறமையை கண்டுகிட்டு எனக்கு அப்பயும் முத முத வாய்ப்பு கொடுத்ததும் அண்ணன் தான். நிறைய மதிப்பு நிறைய ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நம்ம டேலண்ட் வந்து வயசு குறவு கூட பார்க்காம ரெஸ்பெக்ட் பண்ணுற அருமையான ஒரு மனிதன். தனா வந்து எனக்கு 8 வயசுலேருந்து தெரியும். சின்ன வயசுலேருந்து பூச்சவங்களே இருந்து பூச்சவங்களே வாழ்ந்த நண்பர்கள். ஃப்ரம் வெரி ஸ்மால் ஏஜ் சின்ன வயசுலேருந்து தெரிகிறதுனால அவரோட இழப்பு வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு இழப்பு. நல்ல ஒரு தம்பியாகவும் அந்த மாதிரி தான் நல்லா இருந்தோம். தனானா எங்களை பொறுத்த வரைக்கும் என்னையும் பொறுத்த வரைக்கும் அவர் மாதிரி ஒரு நல்லவர் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம்.